மிகவும் வேகமான ஏவுகணை, தடுக்க முடியாத ஏவுகணை இந்தியாவுடைய பிரம்மோஸ் அப்படிங்கிறது மீண்டும் நிரூபணமாயிருக்கு. எப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், ஒரு பாதுகாப்பு தளவாடம் வந்து எந்த அளவுக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதை வச்சு தான் அதோடைய அக்குரஸியை வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக இஸ்ரேலே எடுத்துக்கிட்டால் கூட அந்த அயன்டோம் சிஸ்டம் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோன்னா அது தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய பிரம்மோஸ் அப்படிங்கிறது உலகின் தடுக்க முடியாத ஏவுகணை, அதுதான் இருக்கிறதுலேயே மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடிய ஏவுகணை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில் இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிருந்தது. அது இப்போ மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா இப்போ 17 மாதங்களாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையில வந்து அந்த போருங்கிறது வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து உக்ரைனுக்கு எதிராக பல ஏவுகணைகள், அவங்களோட சக்தி வாய்ந்த ஜிண்டர் மிசைல், அதே மாதிரி இஸ்காண்டர் மிசைல், புலாவா மிசைல், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்க உக்ரைனோட நிலப்பரப்பில் நோக்கி வீசினாங்க. உக்ரைன் மட்டும் மோதியிருந்தால் இந்நேரத்துக்கு ரஷ்யா வந்து ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. இதில் வந்து அமெரிக்காவுடைய ரோல் நிறையா இருந்துச்சு, அவங்க தொடர்ச்சியாக ஃபண்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யூரோப் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து மறைமுகமாக உக்ரைனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய முக்கியமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாத்தையுமே அங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ரஷ்யாவுடைய பல ஏவுகணைகள் வந்து உக்ரைனோட நிலப்பரப்பை வந்து தாக்க முடியல, எல்லாமே நடுவழியிலேயே வீழ்த்தப்பட்டுருச்சு. ஆனால் நம்மளுடைய பிரம்மோஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறோம். ஒரு விஷயம், பிரம்மோஸ்ங்கிறது இந்தியா ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பு, இரு நாடுகளும் சேர்ந்து தயாரித்தது. அது எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா ரஷ்யாவுடைய ஒரு ஆன்டிஷிப் குருசி மிசைல் P-800 ஓனிக்னு சொல்லுவாங்க. அந்த மிசைல் தான் பிரம்மோஸாக மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. அதோடைய மதர் மிசைல் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியும், அதுதான் தாய் ஏவுகணை. அதனுடைய சில மாடிஃபிகேஷன் செஞ்சு அதனுடைய அக்யூரசி ரேட்டையும் அதனுடைய வேகத்தையும் சில விஷயங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. அதுதான் பிரம்மோஸ்ங்கிறது. இப்போ இந்த P-800 ஓனிக்ஸ் அப்படிங்கிற இந்த மிசைல் வந்து உக்ரைன் மேலே வந்து தொடர்ச்சியாக ரஷ்யா வந்து ஏவ ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுடைய மற்ற ஏவுகணைகள்லாம் வேகமாக தீந்துக்கிட்டு இருந்துச்சு, எதையுமே வந்து எல்லாமே வந்து தடுத்து நிறுத்தப்படுது. ஸோ அதனால் அவங்க வந்து P-800 ஓனிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இதுவரைக்கும் 123க்கும் அதிகமான P-800 ஓனிக்ஸ் ஏவுகணைகள் வந்து உக்ரைன் மேலே வந்து வீசியிருக்காங்க. இதில் வந்து 99% அக்யூரேசி ரேட்டோட அந்த மிசைல்ஸ் வந்து உக்ரைனால் தடுக்க முடியல. இதில் ஒரு முறை மட்டும் உக்ரைன் வந்து அஃபிஷியலாக ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க, ரஷ்யா சைட்லேருந்து 19 மிசைல்ஸ் வந்துச்சு, இதில் வந்து 6 P-8 ஓனிக்ஸ் மிசைல்ஸை தவிர மற்ற எல்லா மிசைல்ஸையுமே நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதிலே நமக்கு புரிஞ்சிருக்கும் P-800 ஓனிக்ஸுங்கிறது வந்து இந்தியா சொல்கிற மாதிரி தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஏவுகணையாக இருக்குது. இதை தான் வந்து அந்த பிரம்மோஸ் கார்பரேஷனுடைய கரண்ட் சீஃப் அதுல் தின்கர் ராணே அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த பிரம்மோஸ் மற்றும் P-800 ஓனிக்ஸுங்கிறது வந்து எந்த நாளாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு. ஸோ அதுதான் இப்போ வந்து மீண்டும் ஒரு தட்டி வந்து வெரிஃபை ஆயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த P-800 ஓனிக்ஸும் சரி பிரம்மோஸும் சரி இரண்டுமே மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணிக்கக்கூடியது. மேலும் அது எல்லாமே ரொம்ப லோ லெவலில் பறக்கும். உதாரணமாக பார்த்தோன்னா ஒரு 10-15 மீட்டர் அபோவ் தி சீ லெவல், கடல் மட்டத்திலேருந்து 10-15 மீட்டர் உயரத்தில் வந்து பறக்கக்கூடியது. அது நேராக வராது, ஒரு டைரெக்டாக இப்படி வந்துச்சுன்னா அதை வந்து தாக்கலாம், அதை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி அதோடைய தாக்கும் இடத்தெல்லாம் மாற்றி அமைக்கலாம். அது எதுவுமே இதில் பண்ண முடியாது. ஒரு குறுகிய ஷார்ட் டைமில் வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஹைலி மேனுவரபிலிட்டின்னு சொல்லுவாங்க, வளைஞ்சு வளைந்து சென்று தாக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இந்த P-800 ஓனிக்ஸை வந்து உக்ரைனால் தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னர் ஒரு முறை வந்து இந்தியாவும் தவறுதலாக நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை வந்து பாகிஸ்தான் மேலே ஏவியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மெயின் சனோ அப்படிங்கிற ஒரு நகர், அங்கே போய் நம்மளுடைய பிரம்மோஸ் வந்து விழுந்துச்சு. இந்த இடம் வந்து இஸ்லாமாபாத்திலேருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்போ வந்து பாகிஸ்தான் இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா கடந்த ஆண்டு March 9 நடக்குது. பாகிஸ்தானுக்கு அந்த விஷயமே தெரியல. March 11 தான் அஃபீஷியலாக பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க. அது எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, ஒரு பொருள் நம்ம நாட்டில் வந்து விழுந்து கிடக்கு, இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு எம்டி வார்ஹெட், அதில் வந்து எந்த ஒரு வெடிப்பொருட்களும் இல்லை. அதில் சப்போஸ் இன்ஃபேக்ட் அது லோடராக இருந்திருந்ததுன்னா மிகப்பெரிய சேதத்தை வந்து அப்பயே பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அது ஒரு தவறுதலாக நடந்ததுதான். அது தொடர்பான வழக்கு கூட இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தில் நடந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நிரூபணமாயிடுச்சு. ஏன்னா பாகிஸ்தான் வந்து சைனாவுடைய முக்கியமான வான் பாதுகாப்பு சாதனத்தை வந்து அவங்களோட எல்லையில் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதால் கூட இந்தியா பிரம்மோஸ் ஆப்ரேட் பண்ணதை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இரண்டு முறையுமே வந்து இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனுடைய திறன். மேலும் இப்போ வந்து இந்தியா வந்து இந்த பிரம்மோஸ் வந்து P-800 ஓனிக்ஸை விட திறமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அந்த பிரம்மோஸ் கார்பரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, P-800 ஓனிக்ஸில் இருக்கிறத விட அதிகமான சிறப்பம்சங்கள் வந்து பிரம்மோஸில் இருக்குது. மேலும் இந்த பிரம்மோஸ் சூப்பர் சோனிக்ங்கிறது வந்து ஹைப்பர் சோனிக்காக மாற இருக்குது. அது ஹைப்பர் சோனிக்காக மாறும் பட்சத்தில் 9000 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து பயணிக்கும். அப்போனா யோசிச்சு பாருங்கள், இதையே யாராலையும் தடுக்க முடியல.
அது நிச்சயமாக உலகின் தடுக்க முடியாத மற்றொரு ஒரு புதிய ஏவுகணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரம்மோஸ் வந்து 150 to 500 kilometers அமெரிக்கா வந்து 500 kilometers வரைக்கும் பிரம்மோஸ் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அதோட ரேஞ்ச் இருக்குது. இது ஹைப்பர்சோனிக்காக மாற்றும் பட்சத்தில் 1500 kilometers தொலைவில் உள்ள இலக்கை கூட மிக துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த P-800 ஓனிக்ஸ் மூலமாக உக்ரைனுடைய முக்கியமான போர்ட் சிட்டிஸ், அதே மாதிரி அவங்களோட வேர்ஹவுஸ், உணவு சேமிப்பு கிடங்குகளை தான் ரஷ்யா வந்து நிறைய தாக்கி அழிச்சிருக்காங்க. 470 P-800 ஓனிக்ஸ் மொத்தமாக வந்து ரஷ்யா கிட்ட இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்படுது. இதில் வந்து 123 வந்து அவங்க இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு 25% ஏவுகணைகள் வந்து அவங்க தீர்த்திருக்காங்க. ஸோ அதனால தான் இடையில வந்து ரஷ்யா வந்து இந்தியா கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பிரம்மோஸ் வந்து எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க, நாங்கள் வந்து இந்தியா கிட்டேருந்து பிரம்மோஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா இந்த இரண்டு நாடுகளும் பிரம்மோஸ் வாங்குறது தொடர்பாக இந்தியா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸுக்கு வந்து நம்ம வரக்கூடிய டிசம்பர் மாதம் வந்து டெலிவரி பண்ணிடுவோம். மேலும் இந்தோனேஷியா கூட வந்து அந்த சில நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை இந்தியன் அஃபிஷியல்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மூன்றாவது நாடா இதை ரஷ்யாவுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ண இருக்கோம். ஆனால் இந்தியா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, இப்போ உக்ரைன் ரஷ்யா இடையில வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏவுகணையை விற்கிறது வந்து சரியான விஷயமா இருக்காது, இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.